வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்தை தவிர்ந்த ஏனைய 4 மாவட்டங்களிலும் உண்மையிலே எங்களுக்கு இதுவரை உறுதிப்படுத்தப்பட்ட நோயாளர்கள் எவரும் இனம் காணப்படவில்லை. இந்த தேவாலய ஆராதனையில் பங்கு பற்றியவர்களில் 26 பேர் மட்டுமே அந்த 4 மாவட்டங்களிலும் இருக்கின்றார்கள். வெளிநாடுகளிலிருந்து வந்து கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்டவர்களும் மிக குறைந்த அளவிலே இருக்கின்றார்கள். எனவே அந்த 4 மாவட்டங்களை பொறுத்த மட்டில் எதிர்வரும் வாரம் முதல் கட்டுப்பாடுகளை, ஊரடங்கு உட்பட்ட ஏனைய கட்டுப்பாடுகளை படிப்படியாக தளர்த்தலாம் என்ற ஒரு சுபாரிசுகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஆனால் இதுவும் நாங்கள் ஏனைய அரசாங்க அதிபர்கள், ஏனையவர்களோடு, ஒரு ஆளுநர் மற்றும் ஏனையவர்களோடு கலந்து ஆலோசித்து தான் இந்த சுபாரிசுகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் அந்த 4 மாவட்டங்களிலும் சமூக மட்டத்திலே நாங்கள் முதலாவது கட்ட பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தோம். நாளை மறுதினம், அடுத்த வரும் நாட்களிலே அவர்களுக்கு 2வது முறையும் இந்த பரிசோதனைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். இந்த பரிசோதனைகளின் முடிவின் போது எந்த ஒரு சமூக தொற்றும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டால் அடுத்த வாரங்கள் முதல் படிப்படியாக அங்கே இந்த தளர்வை ஏற்படுத்தலாம் என நாங்கள் சிபாரிசு செய்ய இருக்கின்றோம். அதே நேரத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த மட்டில் எங்களுக்கு இதுவரையில் 16 நோயாளர்கள் இங்கே இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 320 மேற்பட்ட இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றியவர்கள் இருக்கின்றார்கள். வெளிநாடுகளிலிருந்து வந்து இந்த கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு விடுவிக்கப்பட்ட பலர் 1200 பேர் கிட்ட இருக்கின்றார்கள். எனவே யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்த மட்டில் நாங்கள் இதுவரைக்கும் உண்மையிலே அந்த தனிமைப்படுத்தல் மையத்திலே காங்கிரஸ் துறையிலே வைக்கப்பட்டிருந்தவர்கள் 20 பேரிலே முதல் கட்ட பரிசோதனைகளை நாங்கள் ஏப்ரல் 1-2 நாங்கள் செய்திருந்த போது 6 பேர் தொற்றுக்குள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தார்கள். 14 பேருக்கு நோய் தொற்று இல்லை என அப்போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று முன்தினம் நாங்கள் அந்த பரிசோதனைகளை மீளச் செய்த போது 8 பேருக்கு பாசிட்டிவ் கிருமி தொற்று உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நேற்றும் மேலும் 2 பேருக்கு, மொத்தமாக 10 பேருக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு பின்னர் பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் பொதுமக்கள் உண்மையிலே இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தனிமைப்படுத்தல் மையத்திலே கடந்த மார்ச் மாதம் 23 முதல் தங்கியிருந்த 20 பேரிலே தான் 16 பேருக்கு இந்த நோய் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது.